केवलं कीर्तिपर्यन्ताय तेजाति सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विस्तारण बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। अखिलभुवनरक्षासाधनाय अवतीर्णे कुमतिकलिविलासध्वान्तमहं सुजाले निरवधिकरुणाब्धौ वेदचूडागुरौ मे भवतु परमभक्तिः सर्वतन्त्रस्वतन्त्रे। दिनं प्रकाशमासं पुराणनक्षत्रं திருக்குறந்த தேசிகன் என்று சுப்பிரசித்தமாக எழுந்துள்ளிருந்த மகானுடைய திருநட்சத்திரம் புரட்டாசி மாசத்திற்கே பல ஏற்றங்கள் உண்டு. அதில் பிரதானமானது சுவாமி தேசிகனுடைய அவதார மாசம் என்பது. ஆச்சாரியால் அநேகம் பேர் இந்த மாசத்துல அவதாரம் பண்ணிருக்கார். அதுலயும் இபாஷ்யக்காரருக்கு உத்தம தேசிகராக எழுந்துள்ளிருந்த தமிழ நம்பிகள் சுவாமி தேசிகன் திருக்குறந்த தேசிகன் போன்ற எத்தனையோ ஆச்சாரியர்கள் இந்த புரட்டாசி மாசத்துல அவதாரம் பண்ணினா இந்த திருக்குறந்த தேசிகனுடைய நாம் அவருடைய திருநட்சத்திர தினத்தினருக்கு அந்த சுவாமியை ஸ்மரித்து கொண்டு அவருடைய திருவடிகளிலே நம்முடைய பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு இன்றைய உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறோம். இப்பொழுது 41வது ஸ்லோகம் 5வது தசகம் என்று சொல்லுவார்கள். இதற்கு முன் தசகத்தில் கலரளி இளமை கடுவதன் முன்னம் வளரளி மாயோன் மறுவிய கோயில் என்று நம்மாழ்வார் பாரித்த பிரகாரமாக நாமும் சின்ன வயசிலேயே திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து பிறகு தயாதேவி நமக்கு பண்ணக்கூடிய அப்படி கைங்கரியம் செய்யும் போது நமக்கு பண்ணக்கூடிய அனுகிரக விசேஷத்தையும் சொன்னார். ஏதோ பகவத் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதற்காக திருமலையில் வாசம் பண்ணாவிட்டாலும் திருமலையின் தாழ்வரைகளில் வாசம் பண்ணாவிட்டாலும் வேறு ஏதோ ஒரு வியாகத்தை இட்டு அந்த திருமலையின் தாழ்வரைகளில் நாம் வாசம் செய்தாலும் கூட அவர்களையும் தயாதேவி ரட்சிக்கிறாள் என்பதையும் சுவாமி அருளி செய்தார். அதே சமயத்தில் கடைசியில் சொன்னார், தயாதேவியை ஆசிரியிக்காமல் அதாவது திருவேங்கடமுடையானை ஆசிரியிக்காமல் தேவதாந்தரங்களை ஆசிரியித்து அவர்கள் மூலமாக பலத்தை பெறலாம் என்று எண்ணுபவர்கள் அவர்கள் ஞானஹீனர்கள், உண்மை பொருளை அறியாதவர்கள், மூடர்கள் என்று அருள் செய்தார். இவ்வாறாக திருவேங்கடம் மலையின் தாழ்வரையில் வசிப்பவர்கள் அவர்களுக்கு தயாதேவி செய்யும் அனுகிரகம் இப்படி பல பிரகாரமாக தயாதேவி ஓடமாக இருந்து கொண்டு ஆச்சாரியார்கள் அந்த படகோட்டியாக இருந்து கொண்டு நம்மை சம்சாரமாகிற சமுத்திரத்தின் கடலை சமுத்திரத்தின் கரையை அடையும்படி பண்ணுகிறார்கள் என்றெல்லாம் அருளி செய்தார் சுவாமி தேசிகன். இப்படி அனுகிரகம் பெற்றவர்களுக்கு தயாதேவி செய்யும் உபகாரத்தை அடுத்த தசகத்தினாலே அருள் செய்கின்றார். முதல் இரண்டு ஸ்லோகங்களினாலே குலசேகராழ்வாருடைய அனுபவத்தை நமக்கு காண்பிக்கின்றார். இந்த ஸ்லோகங்களினாலே அஜ்ஞம் ஖்யாதிம் தனமனுசரானே ஆதிராஜ்யாதிகம் வா காலே திருஷ்வா கமலவசதேரப்யகிஞ்சித் கராணி பத்மாகாந்தம் பிரணிஹிதவதீம் பாலனே நன்யதாத்யே சாராபிஜ்ஞா ஜகதி கிருதினஹா சம்ஸ்ரயந்தே ஹிதயே த்வாம். இந்த தசகம் மந்தாக்ராந்தா விரத்தம் என்று சொல்லக்கூடிய விரத்தத்தில் அமைந்துள்ளது. அதாவது மலையில் சஞ்சாரம் செய்து மேலும் அதாவது மேடும் பள்ளமாக இருக்கிற இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது மூச்சு வாங்கி கொண்டு மெதுவாக நடக்கிற மாதிரி இந்த ஸ்லோகங்களும் மந்தாக்ராந்தமாக
மெதுவாக சொல்லக்கூடியதாக அமைந்துள்ளது. இது சாதாரணமாக சந்தேக காவியங்களிலே இந்த விரத்திலே ஸ்லோகத்தை அமைப்பார்கள். அம்ச சந்தேசம், மேக சந்தேசம் முதலிய சந்தேக காவியங்களில் மந்தாக்ராந்தா விரத்தங்களில் ஸ்லோகம் அமைந்துள்ளது. இதில் இந்த ஸ்லோகத்தில் தயாதேவியை எம்பெருமானுக்கும் மேம்பட்டவளாக சொல்லுகின்றார். எம்பெருமானுக்கும் மேம்பட்டவளாக சொல்ல முடியுமா என்று கேட்டால், இதற்கு வியாக்கியானம் திருப்பாவை வியாக்கியானத்திலே வியாக்கியாதாக்கள் அருள் செய்துள்ளார்கள். பகவத் ஸ்வரூபம் இருக்கின்றது, பகவத் ஸ்வரூபம் அனுபவிப்பதற்கு இனிமையானது. அந்த பகவத் ஸ்வரூபத்தை காட்டிலும் பகவன் நாமோச்சாரணம் இருக்க அது இன்னும் கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடுகிறது, அதாவது இன்னும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது, பலத்தை கொடுக்கக்கூடியது என்று. அதற்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார்கள். பகவத் ஸ்வரூபம் கட்டிப்பொன் போன்றது, பகவன் நாம பனிப்பொன் போன்றது என்பதாக. கட்டிப்பொன் என்று சொன்னால் அப்படியே கட்டியாக இருக்கின்ற தங்கம். இந்த தங்கத்தை லாக்கர்ல தான் வச்சு வைக்கலாம், இல்லைன்னாக்கா இது ஏதோ ஒரு வேல்யூ அதாவது அதனுடைய மதிப்பு என்கிற ரீதியில அது ஏதோ ஒரு சொத்துன்ற மாதிரி வச்சு வைக்கலாமே தவிர அதை பூஷணமாக போட்டுக்கொண்டு அணிய முடியாது. பனிப்பொன் என்பது என்னன்னு கேட்டாக்கா இந்த சங்கிலே வளையல் போன்ற அந்த தங்கத்திலிருந்து செய்யப்பட்ட வஸ்துக்கள். இதுல பகவத் ஸ்வரூபம்ன்றது அனுபவிப்பதற்கு அவ்வளவு ஏற்றதில்லை. இது கட்டி பொன் மாதிரி சத்தியத்தை ஞானத்தை ஆனந்தத்தை அமலத்தும் முதலிய குணங்களோடு எதிரொலியுள்ள எந்திரமான் என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பகவத் ஸ்வரூபம் அந்த மாதிரி இருக்கிறது. அனுபவிப்பதற்கு அவ்வளவு ஏற்றதில்லை, அதை காட்டிலும் அனுபவிப்பதற்கு ஏற்றதாக உள்ளது திவ்யாபரணங்கள். அந்த நமக்கு எல்லாரும் ஆபரணங்கள் போட்டு அழகு பார்க்கிற மாதிரி பகவன் நாமா என்பதாக சொல்லுகின்றார். கட்டி பொண்ணை காட்டிலும் பனி பொண்ணுக்கு ஏற்றம் அதிகம். எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய நாமாக்களுக்கு அந்த பகவன் நாமாக்களுக்கு ஏற்றம் அதிகம் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. அதே மாதிரியாக இங்கேயும் எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய குணமாக இருந்திருக்கிற தயைக்கு ஏற்றம் அதிகம் என்று இந்த ஸ்லோகத்தில் அருள் செய்கின்றார். இங்க சம்போதனம் தயே என்று தயாதேவியை பார்த்து விளிக்கின்றார். ஜகதி சாராபிஜாக ஜகதி கிருதினகா என்பதாக சொல்லுகின்றார். சாராபிஜா ஜகதி கிருதினகா சம்சிரயந்தே தயேத்வாம். சாரத்தை அறிந்தவர்களும் பாக்யவான்களாக இருப்பவர்களும் உண்மை அடைகிறார்கள் என்பதாக இதன் பொருள். யார் சாரத்தை அறிந்தவர்கள், யார் பாக்யவான்கள், இதை நாம தெரிஞ்சுட்டோம்னாக்க இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் முடிஞ்சு போச்சு. சாரம் இது, அந்த சாரத்தை தெரிந்து கொள்பவர்கள் யாரு, சாரத்தை யார் என்பதை பார்க்க வேண்டும். ஸ்ரீமத் ரகசிய சாரத்தில் சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் ஜெயது பஜயத் சாரதமம் சாஸ்திரம் ரத்னாகர இவாமிருத்தம் என்பதாக. அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் திகேத் என்று சொல்லது. அசாரம் அதாவது நாம் எல்லோரும் சாஸ்திரத்தை வேதத்தை பிரமாணமாக அங்கீகரிக்கின்றோம். நம்மால் கண்ணிற்கு புலப்படாத வஸ்துக்களில், இந்திரியங்களாலே அனுபவித்து தெரிந்து கொள்ள முடியாத வஸ்துக்களிலே சாஸ்திரம் என்ன சொல்கின்றதோ அதுதான் பிரமாணம். தர்மம் இது நல்லது இது கெட்டது, இந்த காரியத்தை செய்தோமானால் நமக்கு மோட்சதாசரமாக ஆகும் பலன் வரும் என்று தர்மம் என்று சொல்லுகின்றது. இந்த பலன் வரும் என்பது நாம கண்ணால பார்த்து கொள்ள தெரிந்து கொள்ள முடியாது. இப்ப நெருப்பை பார்த்து தொட்டோமானால் சுடும் என்று சொல்லுகின்றோம். அந்த சுடும் என்பது பிரத்யட்சமான அனுபவத்தினாலே தெரிந்து கொள்ளக்கூடியது. அந்த மாதிரியாக இந்திரியங்களினுடைய அனுபவத்தினாலே அறிந்து கொள்ள முடியாத விஷயத்திலே சாஸ்திரம் என்ன சொல்கின்றதோ அதுதான் பிரமாணம் என்று நம்புபவர்களே பிராமணிகர்கள் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த சாஸ்திரத்திற்கு புறம்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அசாரம். அந்த சாஸ்திரத்திலேயும் சாஸ்திரத்திலே
என்ன சொல்லி இருக்கோ அந்த சொல்லி இருக்கிற விஷயத்தை திருப்பி மாறுபட்ட கருத்தை எந்த கருத்தை சொல்லுவதற்காக சாஸ்திரம் ஏற்பட்டதோ அதை விட்டுவிட்டு அதற்கு மாறுபட்ட விபரீதமான கருத்தை சொல்வர்கள் சொல்பவர்களும் அந்த கருத்துக்களும் அசாரம். ஆகையால் அதை விட்டுவிட வேண்டும் என்பதாக சொல்கின்றார். அல்பசாரம் துளி கொஞ்சமான சாரத்தை உடையது என்பது சொல்லுகிறார். அல்பசாரம் எது என்று கேட்டால், வேதத்திலே கூட பசு, ஆயுசு, ஆரோக்கியம், புத்திரன் முதலிய ஐகிகமான சுகங்களை அடைவதற்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் அவையெல்லாம் அல்பசாரங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த அல்பமான சாரத்தை அல்பசாரமாக உள்ள பாகத்தையும் நாம் விட்டுவிட வேண்டும். அசாரத்தையும் அல்பசாரத்தையும் நாம் இதிரண்டும் சேர்த்து பார்த்தோமானால் இதை காட்டிலும் சாரமாக தோன்றும் வேதத்திலே சொல்லப்படுகின்ற சில விஷயங்கள், அதாவது சொர்க்கத்தை அடைவதற்கு உண்டான வழிகள் எதேத சொர்க்கதாமகா என்பதாக, இவை சாரம் என்பதாக தோற்றமளிக்கின்றது. உண்மையிலே அது சாரமில்லை. அப்படிப்பட்ட விஷயத்தையும் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள விஷயத்தையும் நாம் விட்டுவிட வேண்டும் என்பதாக, அதை காட்டிலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அங்கே ஆத்ம விஷயமாக சொல்லப்பட்ட விஷயங்கள். அந்த ஆத்ம விஷயத்திலே ஆத்மானுபவம் என்று இங்கு குறிப்பிடுவது கைவல்ய அனுபவம். அந்த கைவல்ய அனுபவம் சாரதரம் என்பதாக சொல்லுகின்றது. அந்த கைவல்ய அனுபவத்தை காட்டிலும் சிறந்ததாக சொல்லக்கூடியது பரமாத்மானுபவம். ஆகையால் இவை எல்லாவற்றையும் ஆசாரத்தையும் அல்பசாரமாக இருந்திருக்கிற ஐகிக பலத்தை சொல்லக்கூடிய விஷயங்களையும் சாரம் என்று தோன்றக்கூடியதாக இருந்திருக்கிற சொர்க்காதி பலன்களை அடையக்கூடிய விஷயங்களை சொல்லி இருக்கிற பாகத்தையும் சாரதரம் என்று இதை கைவல்யத்தை சொல்லக்கூடியதான விஷயங்களையும் நாம் எதேத்து விட்டுவிட்டு நாம் அடைய வேண்டியது என்ன என்றால், சாரதமம் சாஸ்திரம், சாரதமம் சாஸ்திரம் அதாவது மோட்சத்துக்கு வழிவகுக்கின்ற பரமாத்ம ஞானம் இருக்கின்றது, அது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அந்த பரமாத்ம ஞானத்தை அடைந்து நாம் எல்லோரும் சந்தோஷத்தை அடைய வேண்டும். சமுத்திரத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அதில் பார்த்தோம்னாக்க விஷமும் இருக்கிறது, ரத்னமும் வருகிறது, உச்சைஸ்ரவசு முதலிய ஐராவதம் போன்றவைகளும் வருகின்றன. இவை எல்லாவற்றையும் காட்டிலும் ரொம்பவும் சாரமாக சாரசமமாக இருக்கிறது அமிர்தம். ஆகையால் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அமிர்தத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்களோ அதே மாதிரியாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள நீதி விஷயங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரமாத்ம விஷயமாக என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதையே நாம்களும் அடைந்து நாம் நல்ல சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்பதாக அங்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆகையால் சாஸ்திரத்தை கொண்டு பரதத்துவம் எது, உயர்ந்த தத்துவம் எது, எதையெல்லாம் அவற்றுக்கு பரதத்துவத்திற்கு தாழ்ந்ததாக இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்வதுதான் சாரம் என்பதாக சொல்லுகின்றார். யார் இவற்றை அறிந்து கொள்கிறார்களோ அவர்களே சாராபிஜர்கள், சாரத்தை அறிந்தவர்கள் ஆவார்கள் என்று சொல்லுகின்றார். இப்படி சாரத்தை சாஸ்திரம் மூலமாக அறிந்தாலும் கூட எவ்வளவு பேருக்கு அவற்றில் தெளிவு ஏற்படுகிறது என்று பார்க்க வேண்டும். அந்த தெளிவு யார் யாருக்கெல்லாம் ஏற்படுகிறதோ அவர்கள்தான் கிருத்தினகா பாக்யவான்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இதில் ஒரு விஷயம், ஸ்ரீரங்கத்தில் ஒரு மகான் எழுந்தருள் இருந்த அந்த மகான் தமது சிஷ்யர்களுக்கு காலக்ஷேபம் அருளி செய்து கொண்டிருந்தார். அந்த காலக்ஷேபம் சொல்லும் பொழுது வேறொரு மற்றொரு மகான் வருவார். அவர் உஞ்சவருத்தி உஞ்சவருத்தி பண்ணி, அந்த காலத்தில் உஞ்சவருத்தி என்பது ரொம்ப சகஜம், எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அன்றைய தினத்திற்கு பெருமாள் திருவாராதனத்திற்கு தன்னுடைய குடும்பம் நடைபெறுவதற்கு வேண்டிய அரிசி முதலிய திரவியங்களை அன்று காலை
ஸ்தோத்திர பாடம் முதலியவைகளை சொல்லிக்கொண்டு செம்பை எடுத்துக்கொண்டு வீடுகளில் செல்வார்கள். யார் யாரெல்லாம் அவரவர்களுக்கு சௌகரியமானபடி எப்படி கொடுக்கிறார்களோ அதை சுவீகரித்துக் கொண்டு அன்றைய பெருமாள் திருவாராதனத்தை செய்து முடிப்பார்கள். இதற்கு உஞ்சவருத்தி என்று பெயர். அந்த உஞ்சவருத்தி செய்து கொண்டு ஒருவர் வருவார். அவர் வரும்பொழுது இவர் காலட்சேப கோஷ்டியில் இருந்தால் கூட இந்த சுவாமி எழுந்து நிற்பார். சிஷ்யர்கள் எல்லாரும் அந்த உஞ்சவருத்தி செய்து கொண்டு வருபவர் காலட்சேபம் சாதிக்கிற சுவாமி அளவுக்கு படித்தவர் அல்ல, சாதாரணமானவர் தான். சிஷியர்களுக்கெல்லாம் கோபம் வரும், அவர் சாதாரணமானவர்த்த அவருக்கு போய் சுவாமியே அதுவும் காலக்ஷேப சமயத்தில் எழுந்து மரியாதை கொடுப்பது எதற்காக, இப்படி பண்ணுகிறாரே என்று சுவாமியையே திருப்பி கேட்டு விட்டார்கள். சரி நாளைக்கு பார்க்கலாம், இதுக்கு பதில் நாளைக்கு சொல்றேன் என்று சுவாமி சாதித்தாராம். மறுநாளும் அந்த உஞ்சவர்த்தி பண்ணும் சுவாமி எழுந்திரல் நேரம். அந்த வஞ்சவர்த்தி பொண்ணு சுவாமி எழுந்திரும் போது காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டிருந்த சுவாமி அவர் தான் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து அவருக்கு வஞ்சவர்த்தி யார் என்ன கொடுக்கிறாளோ அது கொடுத்த விற்பாடு சுவாமி அவரிடத்துல ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டாராம். நீர் ரொம்ப பெரியவர், நிறைய வாசித்தவர், என்னிடத்துல போய் சந்தேகம்னு கேட்கிறாரு, எனக்கு என்ன தெரியும் என்று அந்த வஞ்சவர்த்தி பண்ணக்கூடிய சுவாமி நைத்தியான சந்தானம் பண்ணிட்டு தன்னுடைய நிலைமையை அருளி செய்தாராம். இருந்தாலும் இல்லை இருந்தாலும் தேவரிடத்துல ஒன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு சமாதானம் தேவர் சொல்லணும் என்று கேட்டாரா. சரி என்ன எனக்கு தெரிஞ்சா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ற, என்ன வேணும்னா யார் பரதத்துவம், என்ன பல பிரகாரமாக சொல்லிருக்கு, பிரம்மாவுக்கு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி ருத்ரனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சிறப்புகள், அதே மாதிரி இந்திரனுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, யார் பரதத்துவமாக இருக்கிறார் என்றது சொல்ல முடியுமா என்று சொன்னா உடனே அந்த சுவாமி ஹாஹா நான் பெரிய தப்பு பண்ணி விட்டனே என்று சொன்னார். என்ன தப்பு சுவாமி அப்படின்னா, பரதத்துவ ஞானம் இல்லாதவர்களுடைய வீட்டிலே போய் உன்கு இத்தனை நாள் நான் உஞ்சவருத்தி வாங்கியிருக்கேன், அவர்களுடைய திரவியத்தை கொண்டு நான் வயிறு வளர்த்திருக்கிறேன் என்றால் இதை காட்டிலும் பாபம் வேற என்ன உண்டு, நாராயணனே பரதத்துவம் என்கிற நிஷ்கர்ஷம் தெளிவு இல்லாதவர்களுடைய திரவியத்தை நாம் வாங்குவது கூட தவறு இல்லையா, அடாடா இப்படிப்பட்ட தப்பு பண்ணிட்டேன், சுவாமி இந்த ஆரம் உங்க ஆற்றுல இருந்து கொடுத்த அரிசிக்கு இது வரைக்கும் நான் எவ்வளவு வாங்கியிருக்கணும் அந்த அரிசியும் நான் சேர்த்து கொண்டு வந்து போட்டோம், எனக்கு இனிமே வாண்டாம் சுவாமி உங்களோட சம்பந்தம் என்று அவர் சொன்னாராம். இதை கேட்ட உடனே அந்த சிஷியர்கள் பார்த்து சொன்னாராம், சுவாமி எனக்கு பரதத்துவம் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்பதில் தொழிலும் சந்தேகம் இல்லை, இருந்தாலும் இவர்கள் உமக்கு கொடுக்கக்கூடிய கௌரவத்தை பார்த்து பொறாமல்பட்டு என்னை கேட்டார்கள், அதற்காக தான் சொல்றேன், யாரெல்லாம் இப்போ உங்க விஷயத்துல நான் நன்னா தெரிஞ்சின்றேன், நாராயணனே பரதத்துவம் என்கிற நிஷ்கர்ஷத்தோட தெளிவோட இருக்கிற உம்ம மாதிரி இருக்கிறவர்கள் தான் உண்மையில் பாக்கியவான்கள் என்று இதை இவர்களும் அறிய வேண்டும், இந்த சிஷ்யர்களும் அறிய இந்த கேள்வியை கேட்டேன், எனக்கு எந்த விதமான சம்சயமும் இல்லை, நாராயணனே பரதத்துவம் என்பதில், ஆகையால் நீர் இதை சீகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த தெளிவு எப்படிப்பட்ட தெளிவு என்றால், பிரம்மாணம் சிதிகண்டன் தேவதா ஸ்மிருதாக பிரதிபுத்தான தேவந்தே யஸ்மாத் பரிமிதம் பலம். பிரம்மாணம் சிதிகண்டன் யாஸ்த அந்யா தேவதா ஸ்மிருதாக, பிரம்மா என்ன, சித்திகண்டன் சொல்லக்கூடிய பரமசிவன் என்ன, இப்படி யாஸ்ட அந்யா தேவதாக இந்திரன் முதலியான பல பிற தேவதைகள் என்ன, இவர்களை பிரதிபுத்தாக நசேவந்தே நன்று நல்ல தெளிவு பெற்றவர்கள் அவர்களை ஆசிரியப்பதில்லை. ஏன் என்று கேட்டால், அவர்களிடத்தில் இருந்து பெறக்கூடிய பலன் பரிமிதமான பலன். நாம போன வாட்டியே சொன்னோம், பரிமித பலதங்கா பிராணினக்கிம்பச்சானாக என்பது, ஐகிகமான பலத்தை தான் அவர்களால் கொடுக்க முடியும், அவர்களால் மோட்சத்தை கொடுக்க முடியாது. ஆனால் தயாதேவி என்ன பண்ணுவார் என்றால், ஐகிக பலத்தை முன்னிட்டு கொண்டு திருவேங்கடமுடையானை நாம் அடைந்தோமானாலும் அவர்களுக்கும் மோட்சத்தை மோட்சாந்தமான ஐஸ்வர்யத்தை கொடுக்க வல்லவள் என்று சொல்லுகின்றார். ஒன்னும் தெய்வம் உலகம் உயிரும் மற்றும் யாருமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவர்களோடு உயிர் படைத்த பெருமாள் குன்னம் போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் நிற்க
ஆதிப்பிரான் நிற்க இப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருள் இருக்கும் பொழுது மற்ற தெய்வம் நாடுகிறே தேவதாந்தரங்கள் இடத்திலே போகிறீர்களே என்று நம்மாழ்வார் கஷ்டப்பட்டார். அந்த மாதிரியாக பரமாத்ம விஷயத்திலே ஒரு நிஷ்கர்ஷம் இருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே அவர்களே கிருத்தினகா பாக்யவான்கள் புண்ணியசாலிகள் என்பதாக இந்த இடத்தில் அருளி செய்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் சாரத்தை நன்கு அறிந்தவர்கள், பாக்கியவான்களாக இருக்கிறவர்கள். அவர்கள் லோகத்தில் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அவர்கள் ஆஜ்யாம் ஖்யாதிம் தன மனுஜரானு ஆதி ராஜ்யாதிகம் வா காலே திருஷ்வா கமலவசதேரதி அகிஞ்சித் கராணி. பிரம்மாவுக்கு உண்டான விபவம், பிரம்மாவனுடைய ஐஸ்வர்யம் கூட ஒரு விதத்தில் உபயோகம் இல்லாதது, ஒரு சமயத்தில் உபயோகம் இல்லாமல் போயிடும் என்பதாக சொல்லுகின்றார். அப்படி என்ன பிரம்மாவுக்கு ஏற்றம் என்று பார்க்கணும். கமல வசதேரபி பிரம்மாவினுடையதான ஐஸ்வர்யம். பிரம்மா எம்பெருமானுடைய நாபி கமலத்திலிருந்து அவதாரம் பண்ணினவர். நான்கு முகங்களாலே நான்கு வேதங்களையும் சதா உச்சரித்து கொண்டு இருக்கின்றவர். அவர்தான் சிருஷ்டிகர்த்தாவாக இருந்திருக்கார், உலகனைத்தும் படைப்பவராக இருந்துள்ள. இதை காட்டிலும் வேற என்ன விசேஷம் வேண்டும்? அப்படிப்பட்ட விசேஷங்களுடைய பிரம்மா அபி என்று சொல்லப்படுவதனாலே சிவன் இந்திரன் முதலியவர்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சிவனுக்கு உண்டான ஏற்றம் மகாதேவகா சர்வமேதே மகாத்மான் உத்வா ஆத்மானம் தேவதேவோ பபூவ சம்ஹர்த்தா என்பதாக சொல்லப்படுகிறது. அவன் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக சிவன் ஆனானா. எப்படி ஆகினான் என்றால், சர்வமேதம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோக யாகத்திலே தன்னையே அர்ப்பணித்து அவன் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக ஆனான். அவன் அதனால் மகாதேவன் என்கிற பெயரை அடைந்தவன். அது மட்டுமல்ல, லோகத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களுக்கும் சம்ஹர்த்தாவாக அழிக்கக்கூடியவனாக இருப்பவன். அவனுக்கு சர்வஜ்ஞன் என்பதாகவும் பெயருண்டு. பரம பாகவதன் எம்பெருமான், பரம பாகவதன் அவர் எம்பெருமானிடத்திலே அவ்வளவு பக்தி வைத்துக் கொண்டு இருக்கிறவர். அவரையும் காட்டிலும், அவருடைய விபவத்தை காட்டிலும், அதுவும் ஒரு காலம் இல்லாமல், ஒரு சமயம் இல்லாமல் மற்றொரு சமயத்தில் பார்த்தால் அதுவும் அழியக்கூடியது. இந்திரன் யோ விருத்ரம் அவதீத் என்று விருத்ராசுரனை கொன்றவன் இந்திரன், அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. அவர் சொர்க்கலோகத்துக்கெல்லாம் அதிபதியாக இருந்து கொண்டு இருப்பவன். அவனுடைய ஒரு இந்திரனுடைய ஐஸ்வர்யமும் ஒரு நாள் இல்லை என்றால் மற்றொரு நாள் அழிய வேண்டியதுதான். ஆகையால் இவை எல்லாமே இவர்களை பார்த்து சொல்ற ஆஜ்யா, இவர்களுடைய பிரம்மா முதலானவர்களுடைய ஆஜ்யாம். ஆஜ்யாம் என்றால் கட்டளை. இது உலகத்திலே எது சந்தோஷமானது என்பதை பற்றி ஒரு பெரிய கற்கனை ஏற்படுகிறது. இது அது ஒரு கம்பாரிசன். இந்த சந்தோஷம் அதை காட்டிலும் ஏற்பட்டதா, அந்த சந்தோஷம் இதை காட்டிலும் ஏற்பட்டதா என்பதாக இது உபனிஷத்திலே ஒரு விசாரம் பண்ணுகிறேன். ஆனந்த, ஒரு மனுஷியானந்தம் என்றால் என்ன என்பதை முதலில் உபனிஷத்து சொல்லுகின்றது. யாருமே கழவனாக இருக்கிறதுக்கு விரும்புறதில்லை. ஆகையில யுவாவாக இருக்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. யுவாவாக இருக்கிறத காட்டில் யுவாசியா சாதி யுவாத்தியாயிகா என்பதாக யுவாவாக இருக்கிறவர்களிடத்திலேயே கூட தன்னை சேர்ந்த தன்மையை பொறுத்த வயதில் உள்ளவர்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கும் கூடிய சொல்லி வேதம் முதலியவைகளை சொல்லி வைக்கக்கூடிய அளவுக்கு ஞானம் உடையவர்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆகையால் இவர்களுக்கு யுவாவாக இருக்கிறதை காட்டிலும் யுவாத்தியாயிகளாக இருக்கிறது இருக்க அது ரொம்ப, அதாவது அறிந்ததை ஒத்த வயதினர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஞானம் உடையவர்கள். அப்படிப்பட்ட தன்மை சாது சிறந்தது. அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா,
இவா நன்னா தியானம் பண்ணிருக்கா, மிகு பேருக்கும் நன்னா சொல்லிக் கொடுக்க கூடியவா, ஆனாலும் நிச்சயம் ரோகத்தோடயே அவசப்பட்டு இருக்கான்னாக்கா அது தேவையில்லை. அதனால அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதுக்காக என்ன சொல்ற, ஆதிஷ்டா அரோகம், ரோகம் இல்லாதவர்களோ திருடிஷ்டோ பலிஷ்டா, ரோகம் ஒண்ணும் இல்லை, ஏதோ ஆத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா, நல்லா படிச்சவா, ஆனா வேற எங்கேயும் போக முடியல, சகாபெருமாள் கைங்கரியம் பண்ணலாம், விசாகோத்தம் வந்து இப்ப தேசிகன் உற்சவம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்ப கூட பெருமாள் சுவாமி தேசிகன் மாட வீதியில இறந்துட போறார் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல. அந்த மாதிரி ஒரு சன்னிவேசங்கள்ல இவா நன்னா படிச்சவளா இருந்து அத்தியனம் பண்ணவளாக இருந்தாலும், மீதி பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கவளாக இருந்தாலும், பலம் இல்லாமல், சரீரத்துல பலம் இல்லாமல் 2 மைல் நடக்க முடியாதவளாக இருந்தாள்னாக்க என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி இல்லாமல் திருடிஷ்டா சரீர பலத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு மேல பலிஷ்டா, பலிஷ்டகான்னு சொல்றது ஒண்ணு பலம்னு சொல்லிச்சு, அதுலயே சரீர பலத்திலேயே சரியா போயிடுச்சு. இன்னொரு பலிஷ்டகான்னு சொல்றது என்னன்னா மனோபலம், சின்ன விஷயத்துக்கு கூட அப்படியே தொங்கி போயிடுறது, அதுக்காக மனசை அப்படியே தோளை விட்டு கொள்றதுன்றது இல்லாமல் இருக்கணும். ஆதிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டகா, இப்படி எல்லாம் இருக்கு, ஆனா ரொம்ப பரம ஏழையா இருந்துருக்கான், அது போய் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமா? கொடுக்காது. சஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணா சாத், இந்த பூமண்டலம் முழுக்க எல்லா விதமான ஐஸ்வர்யங்களோட கூட இது மொத்தம் அவனுக்கு சொந்தமாகவும் கணக்கு இருந்ததுன்னாக்க, ஏகோ மானுஷ ஆனந்தா, அது ஒரு மனுஷ ஆனந்தம் என்பதாக உபனிஷத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அதுக்கப்புறமா வரிசையா மனுஷ கந்தர்வானந்தம், தேவ கந்தர்வானந்தம் இப்படி எல்லாம் வரிசையா சொல்றது, பிரம்மானந்தத்தை கடைசியில சொல்லிட்டு பிரம்மானந்தம் என்பது அளவிட முடியாதது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி சொல்லக்கூடிய ஆனந்தங்கள்ல வரைச்சு சதுர்முக பிரம்மா அனுபவிக்கக்கூடியதான விஷயங்கள்லாம் கூட ஒரு காலத்துல வீணாக போகிறது, எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் போகிறது என்பதை அறிந்தவர்கள் யாரோ அவர்கள்தான் சாரஜர்கள் என்று சொல்லப்படுகிறது. எல்லாருக்குமே பார்த்தவன், அது ஏழையா இருக்கட்டும் பணக்காரனா இருக்கட்டும், தான் சொல்றத கேட்கற மாதிரி 4 பேர் வேணும். இதுதான் ரொம்ப ஆசைப்படுறா எல்லாம். ஆஜ்ஞாம் கியாபிம் தனம் அனுச்சரானு ஆதிராஜ்யாதிகம் வா, இந்த கட்டளை இருக்கு, இந்த கட்டளையை கேட்க, இவன் கட்டளையிட்டாள்னாக்க இந்த கட்டளையை கேட்டு அதன் பிரகாரம் நடைபெறக்கூடியவர்களாக இருந்துருக்கணும் தான் எல்லாரும் ஆசைப்படுறார். அந்த ஆக்னியம் எப்படிப்பட்டதா இருக்கு, என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, நீ வேணா ஆக்னியை ஆசைப்படலாம், இன்னைக்கு நீ கட்டளை இடுறவன் நாளைக்கு இன்னொருத்தருடைய கட்டளை, யாருக்கெல்லாம் கட்டளை இட்டையோ அவர்கள் உனக்கு கட்டளை இடும்படியான ஒரு நிலை ஏற்படும். இதுதான் முக்கியம். எல்லா நாளும் நாமளே கட்டளம் எழுபவர்களாக இருக்க முடியாது. ஆபீஸ்ல பார்க்கலாம், இவன் எல்லாருக்கும் கட்டளை இட்டுருக்கலாம், ஆனா ரிட்டையர் ஆயிட்டான்னாலோ ரிசைன் பண்ணிட்டானோ அடுத்த நாள் இவனுக்கு தான் கட்டளை, இவன் பென்ஷன் வாங்கணும்னாக்க இல்ல பிஎஃப் வாங்கணும்னாக்க அவங்க எதிரதான் கை கட்டிட்டு இவன் நின்றாகணும், வேற வழியே இல்லை. ஆத்துலயே ஒரு திருஷ்டாந்தம் பார்த்தோம்னா கூட, அப்பா அம்மா இருந்துருக்கான், அவளுடைய கட்டளைக்கு உட்பட்டவனாக குழந்தை இருந்துருக்கான். சில குழந்தைகள் சில பையன்கள் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அப்பா அம்மாவுடைய கடைசி காலத்துல அப்பா அம்மா பையனுடைய கட்டளைக்கு உட்பட்டவர்களாக ஆயிடுவா. இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் ஏற்படும். இது கட்டளைன்றது பர்மனண்டா ஒத்தங்கையிலேயே கட்டளை எடுக்கிறதுன்றது ஒத்தனிடத்திலேயே இருக்குன்றது கிடையவே கிடையாது. இது மாறி போயிடும். ஆஜ்ஞாம் கியாதிம், அதுக்கப்புறமாக எல்லாரும் விரும்பக்கூடியது என்ன, புகழ். புகழுக்காக என்னென்ன வேணா செய்யலாம்னு நினைக்கிறார். அந்த புகழை பெற வேண்டும் என்பதற்காக எல்லாரும் எத்தனையோ விஷயத்த தியாகம் பண்றார். அந்த புகழும் நிலைப்பது இல்லை, நிலையானதில்லை என்று இங்கு ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். மாந்தாதா என்கிற ஒரு ராஜா இருந்த, அவர் சொர்க்கலோகத்துக்கு சென்றாராம். சொர்க்கலோகத்துக்கு சொன்ன உடனே அந்த மாந்தாதா இந்திரனுக்கு சமமான இன்னொரு ஒரு ஒரு இருக்கையை போட்டு இந்திரனுக்கு சமானமாக உட்கார்த்து வச்சாலாம். ஏன்னா மாந்தாதா அப்படிப்பட்ட ஒரு பெரிய தர்மிஷ்டர், லோகத்துல அப்படி தர்மம் பண்ணவ, இது இந்திரனுக்கு பொறுக்கலையாம்.
பொறுக்காமல் ஒரு வஞ்சனையாக ஒரு வார்த்தை கேள்வி கேட்டாலும் மாந்தாத்தாவை பார்த்து உமாக்கு இன்றைய தினத்துல பூலோகத்துல பூலோகத்துல யார் மிகச்சிறந்த தர்மவான்களாக சொல்லுவார்கள், யாரை சொல்லுவார்கள் என்று இதற்கு மாந்தாத்தா சமாதானம் சொல்லணும், பதில் சொல்லணும். இவர் பதில் சொன்னார் என்றால் அதுல ஒரு பெரிய சங்கடம் இருக்கு. உண்மையை சொல்லணும். உண்மை என்ன என்றால் உலகத்தில் இன்றைய தினத்துல புகழ்வது எல்லாம் மாந்தாத்தாவை தான். மாந்தாத்தாவுக்கு சமானமான தர்மிஷ்டர் யாருமே இல்லை என்று சொல்கிறார்கள். அதை அவர் சொன்னார் என்றால் தற்புகழ்ச்சி பண்ணதாக ஆகிவிடும். இதை சொல்லாமல் போய்விட்டால் அது பொய் சொன்னதாக ஆகிடும். இதுல மாந்தாத்தா என்ன பண்ணார், இதை சொன்னார். இன்னைய தினத்துல என்னதான் லோகத்தில் இருக்கவெல்லாம் சிறந்த தர்மிஷ்டராக சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். இந்த தற்புகழ்ச்சின்றத பண்ணிட்டதுனால இனிமே நீ சொர்க்கலோகத்தில் இருக்கிறதுக்கு லாய்க்கில்லன்னு பிடிச்சி சொல்லிட்டான். இது வஞ்சனையினால பண்ணது. அப்படிப்பட்ட மாந்தாத்தாவினுடைய புகழே கூட ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அழியக்கூடியதுதான் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். ஆஜ்ஞாங்கம் தனம், எல்லாரும் தனத்தை சொல்றா, பணம் கொடுக்கறது. பணம் கொடுக்கறது எவ்வளவுன்றது நமக்கு தெரியவே தெரியாது. பணம் படுத்துற பாடு பணம் நிட்டமானாக்க எப்பேற்பட்டவாளும் அதுல மோதிக்காதவாளே இல்லை. ஆனா அந்த பணம் நம்மளை என்ன பண்ணும், கடைசியில் நம்மளையே அடிமையாக்கிடும். அதோடு இல்லாமல் இந்த தனம் இருந்ததுன்னா தனத்துக்காக நம்ம பிராணனையே உடும்படியாகவும் பண்ணிடும். அனுச்சரானு பின்தொடர்பவர்கள் ஃபாலோவர். கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம பின்பற்றுபவர்கள்லாம் கூட விபரீதமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளையே கட்டி போட்டு கூட நம்மள்கிட்ட இருக்கிற தனத்தை அபகரிப்பவர்களாக ஆகிவிடுவார்கள். எல்லா காலத்திலும் பின்தொடர்பவர்களாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அனுச்சரானு ஆதிராஜ்யாதிகம் வா, பேரரசராக இருக்கிறது. எத்தனை நாள் பேரரசராக இருக்க முடியும்? ஒரு நாள் என்ன, ஒரு நாள் சிற்றரசர்கள் இவருடைய தௌர்பல்யத்தை அறிந்து கொண்டு இந்த பேரரசை அழிப்பதற்கும் வழிவகுப்பார்கள். ஆகையால் இது எல்லாம் விபரீத பலத்தை கொடுக்கும். ஆகையால் காலே அகிஞ்சித்கரானி திருஷ்டுவாம், ஒரு நாள் இல்லை அல்லது மறுநாளிலே ஒரு சமயத்திலே இப்படிப்பட்ட ஆஜ்மையோ பணமோ புகழோ அல்லது பின்தொடர்பவர்களோட இருப்பதோ ஆதிராஜ்யாதிக்கம் வா, பேரரசராக இருப்பதோ எல்லாமே அகிஞ்சித்கரமாக ஆகிவிடும் என்பதை அறிந்து கொள்பவர்கள் யார் உண்டோ அவர்கள்தான் சாரத்தை அறிந்தவர்கள், சாராபிஜாக என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். பரமபத சோபானத்திலே அருளி செய்கின்றார், தந்திரங்கள் அளவிலராய் தனத்தால் மிக்க சார்வேந்தர் தொழ வைய மாண்டார் மாண்டார். சார்வேந்தர் தொழ வைய மாண்டார். உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களும் அவர்களை அவர்களிடத்திலே அவர்களுக்கு அடிமையாக இருந்து இவர்களை ஒருத்தர் சேவிக்கும்படியாக இருந்து பேரரசராக இருந்தவர் கூட ஒரு நாள் மாண்டார் மாண்டார். ஆகையால் அவரும் அழிந்து போறவராக தான் ஆகிறார். சந்திரனும் சூரியனும் வீயும் காலம் தாரகையின் வடமுற்று தனிவானாலும் இந்திரனும் ஏறியர்த்த ஈகந்தானும் ஈரிரண்டு முகத்தானும் இல்லாவன் நாள். இந்திரன் சதுர்முக பிரம்மா ஈஸ்வரன் முதலிய இவர்கள்லாம் இல்லாத நாளிலே கூட நம் திருமால் நிலை கண்டார். நம் திருமால் நம்முடைய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய இருப்பை யார் எல்லாம் அறிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாகமெல்லாம் நரகென்று நற்பதமே நாடுவரேன். எப்பேற்பட்ட ஐஸ்வர்யமாக இருந்தாலும் பிரம்மாவுக்கு உண்டான ஐஸ்வர்யம் சொர்க்கலோகம் முதலியவை கூட இவையெல்லாம் நரகத்துக்கு சமானம்தான் என்று நினைத்து நற்பதமே நாடுவரே, நற்பதம் ஆகிய எம்பெருமானுடைய திருவடி இருக்கின்றது, அந்த திருவடி ஒன்றையே அவர்களும் நாடுவார்கள் என்று சொல்லுகின்றார். இதற்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு. இது ஒரு சமயத்தில் அழியக்கூடியது என்று அஜ்ஞாத்தின் காலே திருஷ்டா கமலவசதே ரத்தகிஞ்சித் கராணி
पद्माकांतं प्रणिहितवतीं पालनेनन्यथाध्ये त्वां संश्रयन्ते என்று சொல்கின்றார்கள். இதா எல்லாரும் திருவடியை நாடுவார்கள் என்று சொன்னால் அந்த பெருமாள் திருவடியை காட்டிலும் தயாதேவியை நாடுவார்களாம் அவர்கள்லாம். அப்போ திருவடியை காட்டிலும் தயைக்கு என்ன அப்படிப்பட்ட விசேஷம் இருந்துருக்கு அதையும் சொல்கிறார். அனன்ய சாத்தியே பாலனே பத்மாகாந்தம் பிரணிகிதவதீம். மீதி பேரால முடியாததான ஒரு ரக்ஷணம் லோக ரக்ஷணம் என்கிற காரியத்தில் எம்பெருமானை நியமித்தவள் தயாதேவி. இதுதான் சுவாரஸ்யம். எம்பெருமான் ரக்ஷணம் பண்ணுகின்றார் என்றால் அந்த ரக்ஷணம் பண்ணுவதற்கு காரணம் அவரை நியமித்தவளே தயாதேவி. எம்பெருமானுக்கும் மேற்பட்டவராக ஆகின்றார். தயாதேவி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல நியமனம் பண்றாளாம். அதுல நியமனம் பண்ணக்கு பிரம்மாவை சிருஷ்டிகர்த்தாவாக சிருஷ்டிக்கக்கூடிய காரியங்கள்லாம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லி நியமனம் பண்ற. ருத்ரனை சம்ஹார கர்த்தாவாக நியமனம் பண்ற. பெருமாளை பாலனம் ரக்ஷணம் பண்ற கர்த்தாவாக அதுக்காக நியமனம் பண்ணாளாம். இப்படி ஒண்ணு. இன்னொன்னு பார்க்கணும். பெருமாளே அவர் தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்தாவாக இருந்திருக்கவர் பெருமாள் தான். அந்த பெருமாளே பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் அந்தர்யாமியாக இருந்து சிருஷ்டியையும் சம்ஹாரத்தையும் பண்ணுகின்றார். சம்ரக்ஷணம் என்று சொல்லக்கூடிய பாலனத்தை தன்னுடைய சுரூபத்திலேயே இருந்து கொண்டு செய்கின்றார் என்பதாக சொல்லுகின்றது. இப்படி லோகத்தை ரக்ஷணம் பண்ணுவதில் நியமிப்பவள் தயாதேவி. இப்ப ரக்ஷணம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டேன். சம்பதாம் சமாஹாரே விபதாம் வினிவர்த்தனே சமர்த்தோ திருஷ்டத்தே கச்சித்து தம்பினா புருஷோத்தமம். சம்பத்துக்கள் எல்லாம் ஐஸ்வர்யத்தை சேர்ப்பதிலும் விபத்துக்கள் வராமல் தடுப்பதிலும் எம்பரோ புருஷோத்தமனாக இருந்திருக்கிற சீமன் நாராயணனை காட்டிலும் வேறு ஒருவர் சமர்த்தர் அல்ல என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். இந்த சம்பத்துன்னு சொல்றது பகவத் கைங்கரியம். அந்த கைங்கரிய சாம்ராஜ்யத்தை அளிக்கக்கூடியவர் மோட்சைஸ்வரியத்தை அளிக்கக்கூடியவர் யாரு? எம்பெருமான் தான். விபத்துன்னு சொல்லக்கூடியது நம்முடைய கர்மாக்கள். அந்த கர்மாக்களை அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் அந்த விபதாம் வினிவர்த்தனை அழிக்கக்கூடிய சாமர்த்தியன்றது யாருக்கு இருக்கு? எம்பெருமானுக்கு தான், சீமன் நாராயணனுக்கு தான் இருக்கு. வேற யாருக்கும் இல்லை என்பதாக சொல்லுங்க. நகி பாலன சாமர்த்தியம் ரிதே சர்வேஸ்வரே ஹரவு. அதாவது சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற எம்பெருமானிடத்தில் தவிர வேற யாரிடத்திலுமே அந்த பாலன சாமர்த்தியம் ரட்சண சாமர்த்தியம் என்பது கிடையவே கிடையாது என்று சொல்லுகிறார். ஆகையால் அந்த பெருமாள் அந்த சிருஷ்டியையும் சம்ஹாரத்தையும் பிரம்மாவனுடைய தலையிலையும் சிவன் தலையிலையும் போட்டுட்டு எல்லாரும் கொண்டாடக்கூடியதாக இருந்திருக்கிற ரக்ஷணத்தை தான் ஏற்றுக்கொள்கின்றார். அதுவும் தயாதேவி எம்பெருமானை ஏற்று செய்யும்படியாக பண்ணுகின்றார். பாலனம் என்பது அனிஷ்ட நிவர்த்தி பூர்வகமான இஷ்டப்பிராப்தி. ஆகையால் இஷ்டப்பிராப்தி அதாவது அவன் என்ன விரும்புகின்றானோ அதை அடைவிப்பிக்கிறது தான் இது. இதை அவருக்கு பண்ணுகின்றார். ஆகையால் அனன் பத்மகாந்தம் பிரணிகிதவதீம் துவாம். அவருக்கு கட்டளையிடுகிற தயாதேவியை அடைகின்றார்கள் என்று சொல்லுகின்றார். யாரெல்லாம் தயாதேவியை அடைபவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் சாரத்தை அறிந்தவர்கள், அவர்கள்தான் உண்மையில் பாக்கியசாலிகள் என்று இந்த ஸ்லோகத்தினாலே தயை ஆசிரியத்தவர்களுடைய பெருமையை அருளி செய்கின்றார் சுவாமி தேசிகன். ஆஜ்யாம் வா காலே திருஷ்வா கமல வசதேரப்பிஞ்சித்கராணி பத்மகாந்தம் பிரணிகிதவதீம் பாலனே நன்யதாத்யே தாராபிஜ்ஞா ஜெகதி கிதினஹா சம்ஸ்ரயந்தே ஹிரதயஸ்வாம். பால பிரஜாபத்ய பிரபதி விபவம் பிரேட்ச பர்யாய துக்கம் ஜன்மாகாங்க்ஷன் விஷகிரி வனே ஜக்முஷாம் சத்துஷாம் வா ஆசாசானாஸ்ததிதன விபோ ஸ்வத்பரிஷ்வங்க தன்யைஹி அங்கீகாரம் கணமபிதையே ஆர்தங்கைரபாங்கைஹ. இதுக்கு முன் ஸ்லோகத்துல யாரெல்லாம் சாரத்தை அறிந்தவர்கள், யாரெல்லாம் பாக்யவான்கள் என்பதை அருளி செய்தார். இந்த ஸ்லோகத்துல ஒருபடி மேல ஒருபடி போய்
திருவேங்கடமலையில் பகவத் அனுபவம் பண்ணுகின்றவர்கள் யாரெல்லாம் உண்டாலும் அவர்கள்தான் லோகத்திலேயே மிகச்சிறந்தவர்கள் என்று அருள் செய்கின்றார். இவர்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த சாராபிக்கு சாரத்தை அறிந்தவர்களுடைய எண்ணம் மலையில் ஏதேனும் ஒன்றாக இருந்து அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சத்தை பெறுவது அவன் புகாசமாக எண்ணுவதுதான் என்று பெயர்பதாகத்தான் இருக்கும் என்பதை சொல்கின்றார். ஆர்த்தோ ஜிஜ்ஞாச ரத்தார்த்தி ஜானேது பரவசபா என்பதாக இதிலே உலகத்திலே ஏகாந்தி பரமேகாந்தி என்று இரண்டு விதமான விவகாரம் உண்டு. ஏகாந்தி என்பவர்கள் யார் என்றால், இந்த நான்கு விதமான புருஷார்த்தம் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது விரும்புபவர்கள், இப்படி நான்கு விதமான புருஷார்த்தத்தை விரும்புபவர்கள் எம்பெருமானை தவிர வேற யாரையும் கேட்காதவர்களாக, வேற யாரையும் ஆசிரியத்து பிரார்த்திக்காதவர்களாக எவர்கள் உள்ளனரோ அவர்கள் ஏகாந்தி என்று சொல்லப்படுகிறார்கள். பணம் வேணும்னாலும் பெருமாளையே ஆசிரியக்கிறது, படிப்பு வேணும்னாலும் ஐக்கிரியவரமான எம்பெருமானையே ஆசிரியக்கிறது. இப்படி ஒவ்வொன்றும் ஐகிகமான பலமாக இருக்கட்டும், சொர்க்கரூபமான பலமாக இருக்கட்டும், எல்லா பலத்துக்கும் ஐகிகமான பலத்துக்கு கூட எம்பெருமானை ஆசிரியப்பவர்கள் ஏகாந்தி என்று சொல்லப்படுகிறார்கள். பரமேகாந்தி என்பவர்கள் என்றால், அந்த பகவத் கைங்கரியமே புருஷார்த்தம், அவரிடத்திலிருந்து எதுவுமே அபேட்சிக்காமல் அந்த கைங்கரியம் செய்வதுதான் தன்னுடைய புருஷார்த்தம் என்று நினைப்பவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களை பரமேகாந்தி என்று சொல்லுகிறோம். நம்மாழ்வார் அவருக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி பெருமாள் சொன்னாராம். சொன்ன உடனே இது வந்து எம்மா வீட்டு திரமம் பாசுரத்திற்கு அவதாரிக்கையாக சொல்லப்படுகிறது. உம்முடைய தோற்றத்தை பார்த்து சந்தோஷம் அடைகிறோம், உமக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு மோட்சத்துக்கு போனா என்ன வரும் அப்படின்னு கேட்கிற. பசி பெண்ணி மூப்பு எதுவுமே இருக்காது, என்னைக்குமே ஜாயிர ஆகையெல்லாம் சத்தியசங்கல்பத்தோட சத்தியஞானம், அதாவது அப்பகத பாத்தா விஜரோ விமர்த்திகோ விசோகா விசாசா சுகமா சத்தியசங்கல்பா என்று குணாஷ்டக விசேஷனாக நீ இருந்து கொண்டு இருக்கலாம், ஆகையில நீ எங்க வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அப்படி இருந்தால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு, என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறேன். எனக்காக எனக்கு ஒரு சுகத்தை கொடுப்பதற்காக மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாக்க அது தேவையில்லை. உமக்கு நான் அங்கு வந்து கைங்கரியம் பண்ணுவது உகப்பாக இருக்கும் என்று சொல்லுவீரானால் அதற்காக மோட்சம் கொடுக்கிறேன்னு சொன்னா அந்த மோட்சத்துக்கு நான் வரேன் என்று நம்மாழ்வார் அருளை செய்தார் என்பதாக சொல்லுகிறார். எம்மா வீட்டு திரமும் செப்பம் நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்து ஒல்லை, நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்து, உன்னுடைய திருவடி இருக்க அந்த திருவடியை என்னுடைய தலை மேல சேர்த்தையான போறோம், அது காட்டிலும் எனக்கு மோட்சன்ற ஐஸ்வர்யம் கூட எனக்கு தேவையில்லை என்பதாக சொல்லு. கைமா துன்பம் கடிந்த விரானே அம்மே அம்மா அடியேன் வேண்டுவது இகுது, நான் பிரார்த்திக்கிறது இவ்வளவுதான், வேற எதுவும் தேவையில்லை என்று அருளை செய்கின்றார் நம்மாழ்வார். இப்படிப்பட்டவர்கள் பரமேகாந்தி தொண்டரடி குடியாழ்வார் அருளை செய்கின்றார். பச்சமா மலைகோல் மேனி பவளமாய் செங்கன் கமலச்செங்கன் அச்சுதா அமரவேரே ஆயர்கம் கொழுந்தே அப்படின்லாம் சொல்லி, இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறிடும் வேண்டேன். இங்க இந்திரலோகம் சொல்றது இந்த இந்திரன் ருத்ராகரனை போன்ற இந்திரனுடைய லோகமாக இருந்திருக்கிற சொர்க்கலோகம் இல்ல, இந்த இந்திரலோகம்ன்றதும் எம்பெருமானுடைய லோகமாக இருந்திருக்கிற சீவை குண்டம். அந்த சீவை குண்டமே இருந்தாலும் கூட எனக்கு வேண்டாம், இந்த ரங்கநாதனை சேவிச்சென்று இங்கே இருந்தன்னா போறோம் என்பதாக சொல்றீங்க. சுவாமி தேசிகனும் வைகுண்டமாசேத்து நமைபிளாகா என்பதாக தேவபெருமான விஷயத்தில் அருளி செய்துள்ளார். இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது பாருங்கோ, இதுதான் பரமேகாந்திகளுடைய நிலை. இங்க திருவேங்கடமலையான் விஷயத்துல இந்த
தயாக்கட்டகம் அருளி செய்வதனால சுவாமி தேசிகன் அந்த திருவேங்கட முனியில அந்த பகவத் அனுபவத்திற்கு தன்னுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பாரித்து அருளி செய்கின்றார். இந்த ஸ்லோகத்தினாலே பிராஜாபத்திய பிரபதி விபவம் பிரேட்ச பரியாய துக்கம் குலசேகரழ்வா திருமால் திருமொழி சாதித்துள்ளார். அதில் ஊனேர் செல்வம் என்று ஒரு பதிகம், அந்த பதிகத்தில் தன் தான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும், அந்த திருவேங்கடமுடையான் விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அருள் செய்துள்ளார். கதிக்கென குலசேகரழ்வார் போன்ற ஒரு சில மகான்கள் பிராஜாபத்திய பிரபதி விபவம், இங்க பிரஜா பிரஜாபத்தியன்னு சொல்றது சிருஷ்டிகர்த்தாவாக இருந்திருக்கிற பிரம்மாவை சொல்லுது. பிராஜாபத்திய பிரபதி விபவம், சதுர்முக ஈஸ்வரியம் இருக்கு பாருங்கோ, அவையெல்லாம் கூட அதாவது சதுர்முக ஈஸ்வரியம் மீதி ஐஸ்வர்யத்தை காட்டிலும் சிறந்தது. மீதி தேவர்களுக்கெல்லாம் சிரமம் வந்ததுன்னா கூட அவள்லாம் கூட பிரம்மாவைதான் அடைபவர்களாக இருக்கின்றார். அப்படி ஒரு சிறப்பானது ஆகையால ஆனா அந்த சதுர்முக ஐஸ்வர்யம் முதலிய ஐஸ்வர்யங்களை கூட பிரேட்சிய நன்றாக பரீட்சித்து பார்த்து பரீட்ச லோகான் கர்மச்சிதான் என்பதாக உபனிஷத்துகள் லோகத்துல இருக்கிற அனுபவத்தெல்லாம் பார்த்து பார்த்துட்டு நாம எல்லாருக்கும் இங்க இருக்கிறோம், இங்க இருக்கிறவாளுக்கு பார்த்தோம்னா பட்டணத்துல இருக்கிறவாள்லாம் ரொம்ப சொச்சமா இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருப்பா, பட்டணத்துல இருக்கிறவாள்லாம் நினைச்சிட்டு இருப்பா பம்பாயில இருக்கவா ரொம்ப சௌகரியமா இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருப்பா, பம்பாயில இருக்கவா நினைச்சிட்டு இருப்பா அமெரிக்கால இருக்கிறவா சௌகரியமா இருக்கான்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பா. ஆனா எல்லாரும் அங்கங்க போய் பார்த்தாதான் தெரியும் அந்த சிரமங்கள்லாம் இது. ஆகையால இது இங்க இருக்கிற பூமி பிரபமண்டலத்துக்குள்ளேயே இப்படிப்பட்ட விஷயம்னாக்கா பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கிற விஷயத்தை அங்கங்க போய் பார்த்தவாளுக்கு தான் தெரியும். ஆகையால பரீட்சை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இது எல்லாம் பரியாய துக்கம் என்று தீர்மானம் பண்ணிடுற. ஏதாவது இதுக்கெல்லாம் சுகம்னு பேரு தானே தவிர இது துக்கத்தினுடைய ஒரு பரியாய சப்தம், அதாவது சினானிம்னு சொல்லுவாளே அந்த மாதிரி கட்டகா கலசகா என்று, கட்டகானாலும் குடம்தான் கலசகானாலும் குடம்தான் சொல்றது இருக்கு இல்லையோ, அந்த மாதிரி இது துக்கத்துக்கு வேற ஒரு பேரு இது சுகம் என்பதாக. ராஜாவாக இருந்து பார்த்தாதான் தெரியும் ராஜாவா இருக்கிறதுனுடைய கஷ்டம், இது அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கக்கூடியது, துக்க மூலமாக இருக்கிறது, துக்கத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கிறது இந்த விபவம்ன்றது பிராஜாபத்திய பிரபதி விபவம். இது சுவாமி அருளி செய்கின்றார். ஆரோ நாம எல்லாரும் எதெல்லாம் சாதாரணமா நம்ம விரும்புவது என்ன, ஆரோக்கியம், ஆரோக்கியம் இருந்த பிற்பாடு ஐஸ்வர்யத்தை விரும்புகிறோம், ஐஸ்வர்யமும் இருந்த பிற்பாடு ஆயுசு தீர்க்காயுசு வேணும்னு விரும்புகிறோம். ஆனா இது மூணும் சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை, இது மூணும் விபரீதத்தை தான் கொடுக்கறதுன்னு சொல்ற. ஆரோக்கியம் இந்திரியோல்பண்யம் ஐஸ்வர்யம் சத்ருசாலிதா வியோகோ பாந்தவைராயுகு கிந்தத்யேனா த்ரதுஷ்யதி. உனக்கு ஆரோக்கியம் கொடுக்குறேன், நல்ல ஆரோக்கியம் கொடுக்குறேன் அப்படின்னா ஆரோக்கியம் கொடுத்தோம்னா இந்திரியங்கள்லாம் என்ன பண்ணும், அதெல்லாம் நல்ல திருடமான நல்ல இதோடு இருக்கிறதுனால தன் இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சு பாப்ப காரியத்தில் பிரவர்த்திக்குமா. அதனால இந்த ஆரோக்கியம் கொடுக்கறதுனால பாப்பம்தான் பண்ணுறது ஆகுமே தவிர நல்லது பண்ணுறது ஆகாது, ஆரோக்கியமும் வீண். ஐஸ்வர்யம் கொடுத்தோமா அப்படின்னாக்கா யார் யாரெல்லாம் பணக்காரனாக இருக்கானோ அவளுக்கெல்லாம் சத்துருக்கள் அதிகமாக இருந்துட்டு இருப்பா, இதை நம்ம பிரத்யட்சமாக கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம், நித்தியம் பார்த்துட்டு இருக்கோம். அவ தப்பு பண்றாளோ நல்லது பண்றாளோ சத்ருக்கள் நிறையவே இருந்துட்டு இருக்கா. சரி ஆயுஷு நிறைய கொடுக்குறா அப்படின்னா ஆயுஷு ஒருத்தனுக்கு நீண்ட ஆயுஷு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு மாத்திரம் நீண்ட ஆயுஷ் கொடுத்து என்ன பண்றது, ஒருத்தனுக்கு 100 வயசு கொடுத்துட்டு இருக்கா, அவளுடைய பந்துக்கள்லாம் வியோகா பாந்த வைகின்னு சொல்ற அந்த 100 வயசு இருக்கிற வரைக்கும் அவ பசங்கள்லாம் இருக்கணும், பேரன்லாம் இருக்கணும், அவள் சேர்ந்தவள்லாம் இருக்கணும், அவளுக்கெல்லாம் அவ்வளவு ஆயுஷ் கொடுக்காது, இவனுக்கு மாத்திரம் 100 வயசு கொடுத்தாருனாக்கா பாந்தவீகி வியோகா பந்துக்களாலே அவர்களோட வியோகம் ஏற்படும், அவர்களிடத்துல பிரிவுன்றது ஏற்படும், அதனால கஷ்டம்தான் ஏற்படுறதை தவிர நல்லதே ஏற்படுறதில்லை. கின் தத்தே நாத்திர துஷ்யதி, ஆகையால இந்த ஆரோக்கியத்தினாலேயோ ஐஸ்வர்யத்தினாலேயோ அல்லது ஆயுஷினாலேயோ சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருந்துட்டு இருக்கு, ஒன்னும் கிடையாது, எல்லாம் துக்கம்தான், துக்கத்தை தான் கொடுக்கக்கூடியதா இருக்கின்றது என்று சொல்கிற. பரியாய துக்கம் பிரேட்சியம், பரியாய என்ற சப்தத்துக்கு ஆவர்த்தி, ஏற்கனவே அனுபவித்ததுதான் மறுபடியும் அனுபவிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இத்தனை நாள் துக்கத்தை அனுபவிச்சிருக்கோம்,
அதே துக்கத்தையே வேற ஒரு சுகம்ன்ற பேர்ல அனுபவிக்கிறோன்றதையும் சொல்லுகின்றார். ஆகையால இது மொத்தம் வீண் என்பதை சொல்லுகின்றார். இதை தெரிந்து கொண்டு ராஜாபத்ய பிரபதி விபவம் பிரேட்சிய பரியாய துக்கம். சரி, இது தெரிஞ்சுட்டா எதுதான் ரொம்ப சந்தோஷமானது, எது நமக்கு பிராப்தமானது, நாம் அடைய வேண்டியது என்று சொன்னால் சொத்பரிஷ்வங்க தன்யைஹி ஹார்த துங்கைஹி விபோ அபாங்கைஹி அங்கீகாரம் கணமபி ஆசாசானாம். உன்னுடைய அனைத்தினாலே தன்யமாக ஆகின்றதாகவும் ஹார்த துங்கைஹி அந்த திருவேங்கடமுடையானுடைய ஹிருதயத்திலிருந்து வரக்கூடியதாகவும் அன்பாலையும் விபோகோ அப்பாங்கைகி லோகத்துக்கெல்லாம் விபுவாக இருந்திருக்கிற எல்லா இடத்திலையும் பரவி இருந்திருக்கிற எம்பெருமான் திருநிவாசனுடைய கடைக்கண்களாலே அங்கீகாரம், இவன் நம்மை சேர்ந்தவன் என்கிற ஒரு அங்கீகாரம், ஒரு க்ஷணம் அந்த கடைக்கண் பார்வை ஒரு க்ஷணம் விழுந்து இதற்காக இயங்குபவர்கள் ஆசாசானாக என்பதாக சொல்லுகின்றார்கள். அவர்கள்லாம் என்ன பண்றான் என்றத பின்னாடி சொல்ல போற. சொத்வரிஷ்வங்க தன்யைஹி ஏற்கனவே எத்தனையோ வாட்டி பார்த்திருக்கோம், இருந்தாலும் இப்ப தயை என்னுடைய பார்க்கலாம். தயை அப்படின்னா என்னன்றது பார்க்கும். பிரயோஜனம் அனுதிஷ துக்க நிவாரண இச்சா. ஒருத்தருக்கு கஷ்டம் வந்துருக்குன்னா அந்த கஷ்டத்தை போக்கடிக்கிறதுக்காக நினைக்கிறது இருக்கு பாருங்கோ, அதுவும் ஒரு தனக்கு ஒரு பிரயோஜனத்தையும் கருதாமல் பிறருடைய துக்கத்தை போக்குடிக்க வேணும் என்கிற எண்ணம் இருக்கின்றதே அந்த எண்ணம் தான் தயை என்பது. ஹார்தம் அப்படின்றது என்னன்னு கேட்டா இங்க என்ன, இங்க தயை ஒன்னு இருக்கு, அப்பாங்கம் ஒன்னு இருக்கு, அடுத்தது ஹார்தம்னு ஒன்னு, மூணு பதத்தை சொல்லியிருக்காரு, மூணு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஹார்தம்ன்றது நாம வேணும் எதெல்லாம் வேணும்னு பிரார்த்திக்கிறோமோ அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக, அதை கொடுப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி இருக்கு பாருங்கோ, அந்த பிரீத்தி தான் ஹார்தம்னு சொல்லுகிறது. அபாங்கம்ன்றது கடைக்கண் பார்வை. எம்பெருமானுடைய கடைக்கண் பார்வை தயையினோட சேராமல் கணக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, எம்பெருமானுடைய பார்வை இருந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அந்த பார்வை மொத்தம் நம்ம பண்ணின பாபத்தை தான் பார்க்குமே தவிர நாம பண்ணிருக்க புண்ணியத்தையே பார்க்காதான். இவர் இந்த தின்மால இவ்வளவு தப்பு பண்ணிருக்காரு, அடுத்த தின்மால இவ்வளவு தப்பு பண்ணிருக்காரு, இப்படி ஒரு தப்பு பண்ணது மொத்தமே நம்மளுடைய சொரூபமா இருந்துட்டு இருக்கிறதுனால இதனால பார்த்ததுனால இதுக்கு உண்டான தண்டனை, இப்படி தண்டனை கொடுக்கணும், அப்படி தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுதான் பெருமாள் நினைப்பாரே தவிர அந்த கட்டாட்சம் வெறும் கட்டாட்சம் இருந்ததுன்னாக்கா. ஆனா அந்த தயையோட கணக்கு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்கோ, இது ஒண்ணுமே இல்லை. ஆகையால தயையினுடைய பரிஷ்வங்கம் சேர்க்கை இல்லாவிட்டால் எம்பெருமானுடைய கட்டாட்சம் விபரீதமாயிடும், நாம பண்ண பாப்பத்துக்கு தண்டனை தான் அனுபவிக்கிறதா இருந்துருக்கு. திருக்கச்சி நம்பிகள் என்று மகான் எழுந்தருள் இருந்த அவர் தேவ பெருமானுக்கு திருவாலவட்ட கைங்கரியம், அதாவது விசிறி வீசக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். திருக்கச்சி நம்பிகளோட தேவ பெருமாள் பேசுவாராம். அவர் தேவராஜாஷ்டகத்தில் சாதித்துள்ளார். சுதீட்சண சுதாசிந்து வீசி விக்ஷேப சீக்கரைகி சீத்தலைகி அபிஷேகித்தவாம். எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினாலே என்னை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஆனா எப்படிப்பட்டதான கட்டாட்சம் என்றால் காருண்ய மாறுதானே தைகி, எம்பெருமானுடைய தயையாகிற ஒரு காத்தினாலே கொண்டு வரப்பட்ட திவலைகளினாலே அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று. அந்த தயையினுடைய சேர்க்கை இல்லாவிட்டால் எம்பெருமானுடைய கட்டாட்சமும் வீணாக போயிடும் என்பதாக சொல்கின்றார். அப்பொழுதுதான் ஹார்த துங்கமாக இருக்கும். அதாவது இந்த தயையோட சேர்ந்ததுன்னாக்க எம்பெருமானுடைய அன்பு சிறப்பானதாக இருக்கும். இவெல்லாம் என்னென்ன கேட்கிறாளோ அந்த கேட்கறதெல்லாம் கொடுக்கணும். கருத வரம் தரும் நம் அத்திகள் திருவாள் வந்தா நாம நினைச்ச மாத்திரத்தினாலேயே நமக்கு என்ன வேணும்ன்ற நீ பிரார்த்தனை கூட பண்ணுவானா, அதுக்குள்ள பெருமாள் கொடுத்துருவேறான் தேவ பெருமாள். ஆகையால இப்படிப்பட்ட ஒரு நிலை ஹார்த துங்கை ரபாங்கை, உன்னுடைய கட்டாட்சங்களாலே அபாங்கைகின்றது பகுவச்சனத்தால சொல்ற ஏகவச்சன கட்டாட்சம்னு ஒண்ணு சொன்னா போருமே, பகுவச்சனம் எதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வாரிதாரா விசேஷைகின்னு சொல்லி திருமலையில் உள்ள அருவிகள் போல கட்டாட்சம் அப்படியே விழணுமா நமக்கு. இவைகள்னாலே இங்கேயே சுவாமி தேசிகன் சீஸ்ருதியில சொல்லுகிற
सानुप्रासत् प्रकटितदयैः सान्द्रवात्सल्यदिग्भैः अम्भस्निग्धैरमृतलहरी लब्धसब्रह्मचर्यैः घर्मेतापत्रयविरचिते गाढतत्त्वं क्रणं माम् आकिञ्चिन्यग्लवितघन्वनघैः आद्रयेधाकटाक्षैः. உன்னுடைய கடாட்சத்தினாலே என்னை நினைக்க வேண்டும் என்பதாக. இது வாத்சல்யத்தோட கூட இருந்திருக்கிற தய. தயன்றது தயை மாத்திரம் வந்தா, தயம் வந்தாக்கா கூட வாத்சல்யமும் சேர்ந்து வந்துடும். அந்த வாத்சல்யம் வந்துட்டுனாக்கா நம்ம பண்ண தோஷம்லாம் அவன் தன்னிலேயே படாது. ஆகையால வாத்சல்யத்தோட இருக்கிற கடாட்சங்கள்னாலே க்ஷணமபி ஆசாசானாக, ஒரு க்ஷணமாவது தன்னுடன் சேர வேண்டும், தன் மேல விழ வேண்டும் என்பதை விரும்புபவர்கள். இதையே ஆளவந்தார் அருள் செய்கின்ற சகத்வதாச்சார விடோகுராசயம் திருணீகிருதான் உத்தம புக்தி முக்திபிஹி மகாத்மபிஹி மாம் அவலோக்கியதாம் நயாம் கணே பிதே யத் விரஹோதி துஸ்ஸஹம். யாரெல்லாம் மகாத்மாக்கள் என்று கேட்டால், என்முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நசிஞ்சதே சாகானி தன்னசித்தம் சாத்ராந்தி சாதவித்யாக என்று ஒரு க்ஷணம் கூட, எந்த முகூர்த்தமோ ஒரு க்ஷணமோ எம்பெருமானை நினைக்க முடியாமல் போய்விட்டதுன்னா அதுதான் பெரிய ஆபத்து, பெரிய ஒரு கஷ்டமான நிலை என்று நினைப்பவர்கள் யாரெல்லாரோ அவர்கள்தான் மகாத்மாக்கள். அந்த மகாத்மாக்களாலே ஒரு க்ஷணமாவது நம்மளை நம்மவன் என்று சொல்லும்படியான ஒரு நிலை நமக்கு ஏற்பட வேண்டும் என்று ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு விஷயம், அயோத்தியில இருக்கிற ஜனங்கள்லாம் தன்னை எப்படி நினைத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லணும். எஸ்ட ராமன் நபசேத்து எந்த ராமோ நபசதி நிந்திதா சவசேன் லோகே ஸ்வாத்மா பேனம் விகர்ஹதே. எஸ்ட ராமம் நபசதி நபசேத்து, எவனொருவன் அயோத்தியா பட்டணத்துல இருந்து கொண்டு எவனொருவன் ராமனை பார்க்காமல் இருக்கின்றானோ, எங்க ராமோ நபசதி, யாரை ராமர் பார்க்காமல் இருக்கின்றாரோ, ராமருடைய கட்டாட்சம் யார் மேல் விழாமல் இருக்கின்றாலும், நிந்தித சவசேல் லோகை, அவன் மொத்தம் நினச்சிக்கிறானா என்னுடைய ஒரு பிறப்பே பாழ் என்பதாக. சுவாத்மா பேணம் விக்கிரகத்தை, தன்னையே தன்னுடைய பிறவி தனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜென்மமா நமக்கு என்று கஷ்டப்படுபவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லுகின்றார். ஆனா நம்மளுடைய ஸ்திதி எப்படி இருக்குன்னா, வாசல்லையே பெருமாள் எழுதினா கூட அவளை சேவிக்காத உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கவா எத்தனை பேர் இருந்துருக்கா. நாமளும் பெருமாளை சேவிக்காத பெருமாளுடைய கட்டாட்சமும் நம்ம மேல விழாதபடி இப்படி பாப்பம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அயோத்தி மக்களுக்கு இருக்க மாதிரி பக்குவ திசை இவளுக்கு எல்லாம் வரல, என்னைக்கு வரப்போறதோ தெரியாது. ஆனா அயோத்தியில இருக்கிற மக்கள் அந்த மாதிரி இவர்கள் எல்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் தம் பேல விழணும் என்பதற்காக ஆசாசானாக விரும்புபவர்களாக இருந்திருக்கவர்கள் இவா பிரார்த்தனை பண்ணாலாம். ஜன்மாகாங்கன் விஷகிரிவனே ஜத்மூஷாந்த புருஷாம்பான். அந்த திருவேங்கடமலையில அருள் அதுக்கு தாழ்வரையில வாசம் பண்ணணும்லாம் என்ன பிரார்த்தனை பண்ண, அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. எனக்கு என்ன ஓணும் அப்படின்னா, திருவேங்கடமலையில ஒரு ஸ்தாவரமாகவோ ஜங்கமாகவோ, அதாவது அசையும் பொருளாகவோ அசையாத பொருளாகவோ ஏதேனும் ஒன்றாக ஆக வேண்டும் என்பதாக பிரார்த்தனை பண்ணாராம். ஊனேறு செல்வத்திலே குலசேகர ஆழ்வார் பாரித்தது. ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், பெரிய ஐஸ்வர்யத்தோட கூட இருக்கிற பிறவி எனக்கு வேண்டாம். வேங்கடத்து கோனேரி வாழும் குறுகாய் பிறவேன், திருவேங்கடத்தில் உள்ள கோனேரியில் இருக்கக்கூடிய குறுகாக எனக்கு ஒரு பிறப்பு கொடுத்தேன்னா போரும் என்பதாக சொல்லுகின்ற சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையனே என்ற அந்த திருவேங்கடமலையில எத்தனையோ சுனை இருக்கு. அந்த சுனையில ஒரு மீனாக இருந்தா என்னைக்கான ஒரு பெருமாளும் பெரிய பிராட்டியும் அந்த இடத்துக்கு வந்தாள்னாக்கா அவளுடைய கட்டாட்சம் என் மேல விழுமோல்லையோ, ஆகையில என்ன மீனா இருக்கட்டும் அப்படின்னு. பொன்வட்டில் விருந்து புகழ் பெறுவேன் ஆவேனே என்ற பொன்வட்டிலே, பொன்வட்டில் அதாவது வெத்தலை பார்த்து சாப்பிட்டுட்டு அது உமியறது இருக்கு பாருங்க, அந்த உமியறதுக்காக பொன்வட்டில பிடிக்கிறது. அது பெரிய ராஜாவா இருந்தாள்னாக்கா அந்த ராஜாவுக்கு பொன்வட்டில் பிடிக்கிறது. அந்த பொன்வட்டில நாம் பிடிச்சு எனக்கு அதனால ஒரு புகழ் பெறும்படியாக இருக்கணும் அப்படி இருக்கணும்னா, இன்னைக்கும் திருவேங்கடமுடியான உற்சவம் இப்பதான் சர்வலோகத்திலேயே வந்துருத்த அந்த தொலைக்காட்சியில பார்த்துட்டு இருக்குமே, திருவேங்கடமுடியான உற்சவத்துல கருடோத்சவத்தன்னைக்கு இன்னைக்கும் திருமலையில பார்த்தோம்னா கருடோத்சவத்துல வாகனத்துல நிறைய பேர் இருப்பா. அதுல ஒருத்தர் எப்படி இருப்பான்னு கேட்டா,
பட்டுக்கிட்டெல்லாம் ஏமா பட்டெல்லாம் தலையெல்லாம் சுத்தின்று உடம்புலாம் பட்டெல்லாம் உத்தின்று பெரிய இதெல்லாம் பெருமாளுக்கு மேல அலங்காரம் பண்ணிட்டு கையில ஒரு அடைக்காய் பொட்டி என்று சொல்றது, வெத்தலை பாக்கு பொட்டி. அந்த பொட்டி அதுல வெத்தலை பாக்கு அந்த மாதிரிதான் இருக்கும். அது அந்த பொட்டியை கையில வச்சுருப்பான். அந்த கையில வச்சுட்டு இருக்கிறது அது இன்னொரு அது ஒரு தங்கத்துல ஒரு கிண்ணி மாதிரியும் வச்சுருப்பான். அது உள்ளே இருக்கும் தங்க கிண்ணி இருந்துட்டு இருக்கும். அது எதுன்னா குலதேகராழ்வாருடைய அனுபவத்தை நமக்கு காண்பிக்கிறது. அந்த பொன்வெட்டில் பிடித்து புகழ் பெறுவேன் ஆவேனேன்னு சொல்லி குலதேகராழ்வார் பிரார்த்தித்தார. அந்த பொன்வெட்டில் பிடிக்கிறவா அவா. அந்த திருவேங்கடமுடையானுக்கு வெத்தலை பாக்கு கொடுத்து அந்த வெத்தலை பாக்குனால அது உமிழறது, அதை வாங்கி அதை பிடிச்சுக்கிறதுக்காக இருக்கிற பாருங்க. அது அதை சொல்றார். அது போய் பார்த்தோம்னாக்கா இது எக்கல் தானே, எக்கல போய் இப்போ இது சொல்ல முடியும், வசதியா சொல்ல முடியுமா? பெருமாளுடைய வதனார விந்தத்திலேருந்து வரக்கூடியது இருக்கு பாருங்கோ, அது பரம பவித்ரம். யமுனைக்கு ஏற்றமே என்ன திருப்பாவி வியாக்கியானத்துல சொல்ற மாயனை மண் ஓடுவதற்கு மாதிரி பாத்திரத்துல சொல்லச்ச, யமுனைக்கு ஏற்றமே கிருஷ்ணனும் கோபிகளும் யமுனையில விளையாடிட்டு ஒத்தருக்கு ஒத்தர் வாயை குப்பளிச்சு பாருங்க அந்த ஜலத்தை இது பண்ணின்றாலே அந்த ஜலத்தினுடைய சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்தினாலதான் சிறப்பு அடைகிறது என்பதாக பாகவதத்திலேயே சொல்லப்பட்டுள்ளது. ஆகையால் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் இப்படி வரிசையாக சொல்லிட்டு வந்து கடைசி ஒரு ஒன்பதாவது எட்டாவது பாசுரத்துல சொல்ற, அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து பவளவாய் காண்பேனே என்று சொல்லுகின்றார். படியாக கிடந்து எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அவனுடைய திருமுக மண்டலத்தை எப்பொழுதும் சேவித்துக் கொண்டிருக்கும் நிலை எனக்கு வேணும் என்று பிரார்த்திக்கிறார் குலசேகராழ்வார். படியாய் கிடந்துன்னு சொல்லச்சு, படின்றது ஒரு அச்சேதனம். இந்த அச்சேதனத்தினால இதால பார்க்க முடியுமான்னா, இது பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்கச்சே போய் அட்ட பிரார்த்திக்கிறாரு அப்படின்னா, அச்சேதனமாக இருந்தாலும் லோக திருஷ்டியில் வேணா அது அச்சேதனமா இருக்குமே தவிர பகவத் இதுல வரைச்சு இது சைத்தன்யம் இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். இந்த சைத்தன்யத்தோட கூட தான் பெருமாளை எப்பவுமே தெரிவிச்சுள்ளது. குலசேகர படின்னே பேரு, கர்ப்பகிரகத்துக்கு முன்ன இருக்கிற படி இருக்கு பாருங்க, அந்த படிக்கு குலசேகர படின்னு பேரு. அந்த குலசேகர படியை தாண்டி நாம போக முடியாது. கைங்கரிய பொருள் தான் அந்த குலசேகர படி தாண்டி போகலாம், அது வரைக்கும் நாம போகலாம். ஆகையால அந்த குலசேகர படிக்கு இது படின்றது திருவடி சம்பந்தம். அதாவது நாம்பெல்லாம் சொல்லச்சே கதாபுணம், அதாவது ஆளவந்தார் பிரார்த்தனை பண்ணார், கதாபுண சங்கர சாங்கிகள் புஜ பஜார விதிகாந்திக வஜ்ரலாஞ்சனம் திரவிக்ரமத்த சரணாம்புஜத்தையும் மதியமோட்டின்னு உன்னுடைய திருவடி என்னுடைய தலையை எப்பொழுது அலங்காரம் பண்ண போகிறது என்று பிரார்த்தனை பண்ணார். அந்த பிரார்த்தனை எல்லாம் தேவையே இல்லை. பெருமாள் கர்ப்பகிரகத்தை விட்டு எப்ப எழுந்திருடினா இருந்தாலும் அந்த படிய மேல திருவடியை வைக்காமல் போக முடியாது. திருவடி சம்பந்தம் அவருக்கு கிடைச்சிட்டே இருந்துருக்கு. ஆகையால குலசேகர படின்றது அங்க சொல்லுகிறது, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று குலசேகர ஆழ்வார் பாரித்தார். அந்த ரீதியில ஜென்மா காஞ்சன் விழகிரிவனே ஜக்முஷாம் தஸ்ருஷாம்பாம், அந்த விழகிரிவனத்திலே ஜக்முஷாம் தஸ்ருஷாமா அசையக்கூடிய வஸ்துவாகவும் அசையாத வஸ்துக்களாகவும் இருக்கின்ற தாவரமாகவும் ஜங்கமாகவும், இந்த ஜங்கமமாக இருக்கிறதுக்கு எப்படி வந்து சைத்தன்யம் ஏற்படும்ன்றது ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வருவோம். படியா இருந்தாக்கா எப்படி வரும்னுட்டு அகல்ய விஷயத்தை கொஞ்சம் பார்க்கணும். அகல்ய வந்து கல்லாக போகும்படியாக அகல்யக்கு சாபம் ஏற்பட்டு போச்சு. கல்லா போன பிற்பாடு ராமருடைய திருவடி சம்பந்தம், பாதுகையினுடைய சம்பந்தம், திருவடி தூளுடைய பாதுகையினுடைய தூள் சம்பந்தம் பெற்றவுடனே அகல்ய உத்தமதார அதாவது உயர்ந்த மகர்ஷி பத்னியாக ஆயிட்டா என்றது தெரியும் நமக்கு. ஆனா இது ஒரு சாப்பன்றது இருக்கு. சாப்பன்றது இருக்கு, கல்லா இருந்து சைத்தன்யமே இல்லாமல் அனுபவமே இல்லாமல் வெறும இருந்துட்டாக்கா அது சாப்பமாகுமா? கோமா ஸ்டேஜ்ல ஒருத்தன் இருந்துட்டான்னாக்கா அவனுக்கு சுகமோ துக்கமோ எதுவுமே தெரிய போறது இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கேட்டு அவன் மறுபடியும் நன்னா வந்துட்டான்னாக்கா இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னா, நமக்கு வானா வந்து அவன் கோமா ஸ்டேஜில் இருக்கான் சுகதுக்கத்தை அனுபவிக்கலன்னு தெரியுது, ஆனா அவனுடைய ஆத்மாக்கு தெரியுமா? இவ அகல்ய ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா. ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லச்சு தேவராஜ குதூகலாத்தன்னு சொல்லி சொல்ற, தன்னுடைய அழகை பார்த்து தேவராஜனே வந்துட்டானேன்னு ஒரு க்ஷணம் நினைச்சாலாம். அந்த நினைச்ச தப்புக்குதான் கௌதமர் வந்து இவருக்கு சாபம் கொடுத்துருக்கேன். சாபம்ன்றது அனுபவிச்சுதான் போனோம். அவள் நம்ம திருஷ்டியில கல்லா இருந்தா கூட வெயில் காஞ்சாலும் மழை பெஞ்சாலும் வெயில் நேரம் சுடுக அவளுக்கு தெரியும், அந்த கல்லுக்கு தெரியும். அது மேல ஒருத்தர் ஏறி நின்றா அது பலுவா இருக்கிறதுக்கு தெரியும். அது மழை பெஞ்சா அதனால வரக்கூடிய தில்லுப்பு தெரியும், எல்லாம் அதுக்கு தெரியும். சைத்தன்யத்தோட தான் இருந்துட்டு இருக்கா. அதில் சாப்பிட்றது அனுபவிக்கிறதா அப்படின்றதாக சொல்லப்படுகிறது சாஸ்திரத்துல. அதே மாதிரியாக
திருவேங்கட மலையில தாவரமாகவும் ஜங்கமாகவும் எப்படியோ இருந்தாலும் கூட அந்த அதுக்குள்ள ஒரு சைத்தன்யம் இருந்து கொண்டு பகவத் அனுபவம் இருக்கும்படியாக பிரார்த்தனை பண்ற. ஜன்மாங்கன் விடகிரிவனே ஜக்முகான் தத்துஷாம் வாசாதானாகாம். மகரிஷி பிரார்த்தனை பண்ற, பத்ய பிரஜானாம் ஐஸ்வர்யம் பசூனாம் வா ந காமையே, அகம் கதம்போ பூர்யாசம் குந்தோவா யமுனா ததே, எனக்கு லோகத்தை மொத்தம் ஆளக்கூடியதாக இருந்திருக்கிற ஐஸ்வர்யம் கொடுத்தா கூட வாண்டான், எனக்கு தேவையாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டான். யமுனா தட்டத்துல ஒரு கதம்பு மரமாகவோ குந்த மரமாகவோ இருந்து என் மேல ஏறி நின்று அந்த கதம்பு மரத்திலையும் குந்த மேல் மரத்து மேலையும் ஏறி நின்று கண்ணன் பார்க்கிற மாதிரி கண்ணனுடைய திருவடி சம்பந்தம் வரக்கூடியதா இருந்ததுன்னாக்கா அது போரும், கண்ணனை நிச்சயம் சேவிக்கக்கூடியதா இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னா அது போரும் என்று மகர்ஷிகள் அருள் செய்திருந்த. கூரத்தாழ்வான் சிவசாங்க மிஸ்ரர் என்று சொல்லக்கூடியவர் அதிமானுஷஸ்தவத்துல ஆச்சரியமான ஒரு ஸ்லோகத்தை அருள் செய்கின்ற. அதுடன் அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தோட என்னுடைய உபன்யாசத்தை நிறைவு பண்ணுவோம். ஹா ஜன்மதாசு சிகதாசு மயா நலத்தம் ராசே துவயா விரகிதாஹ கில கோபகன்யாஹாவகீன பதபங்கி துஷோ ஜடம் துஷந்த நிட்சிப்பிய தத்ர நிஜமங்கம் அனங்க தப்தம். கண்ணன் யமுனா தட்டத்துல யமுனையினுடைய கரையில கோபிமார்களுடன் ராசக்கிரீடை பண்ணாராம். அந்த ராசக்கிரீடை பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அப்படியே தொடர்ச்சியா கொடுத்துட்டாங்கனாக்கா இவளுக்கு ஒரு இது வரும், அதனுடைய சந்தோஷத்தினுடைய ஒரு விசேஷத்தை அவளால் தெரிஞ்சுக்க முடியாதுன்றதுக்காக திடீர்னு அந்தர்தானம் ஆயிட்டார், காணாத போயிட்டாரான். இந்த கண்ணன் காணாத போன உடனே இந்த கோபியர்களுக்கெல்லாம் தாங்க முடியலையா, கண்ணனுடைய பிரிவை தாங்க முடியலையாம். தாங்க முடியாததுனால அவர்கள் என்ன பண்ணா, அந்த கண்ணனுடைய திருவடி அந்த மணல்ல பார்த்தோம்னா கண்ணனுடைய திருவடி தெரியும், அந்த திருவடியில பரண்டு பரண்டு இருந்தாலும் அந்த திருவடியில பரண்டு தன்னுடைய தாபத்தை போக்கடித்துக் கொண்டார்கள் என்று சொல்றார். இப்ப கூரத்தாழ்வான் பிரார்த்தனை பண்ற, கண்ணனுடைய திருவடி பட்ட அந்த மணலாக நான் இருந்தேன்னாக்கா பொறுமை எனக்கு, அதுல எனக்கு மணலாக இருக்கக்கூடிய எனக்கு ஜென்மா எனக்கு கிடைக்கலையே என்பதாக. கண்ணனுடைய திருவடி பட்டது, அண்ணனுடைய அடியார்கள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாகவதாளாக இருந்திருக்கிற கோபிமார்களுடைய திருமேனி சம்பந்தப்பட்டது, இப்படிப்பட்ட ரெண்டு சம்பந்தத்தையும் அடையக்கூடிய பாக்கியம் பெற்றது யமுனை கரையில் இருந்திருக்கிற மணல் யமுனா தீரத்தில் இருக்கிற. ஹா ஜன்மதாசு சிகதா சுமயானலத்தம், அதுல ஒரு எனக்கு பிறகு கிடைக்காத போயிட்டேன்னு அவர் ரொம்ப சோகிச்சார். அந்த மாதிரியாக மகாத்மாக்களாக இருக்கிறவர்கள் திருவேங்கட மலையில அந்த எம்பெருமானை சேவிக்கக்கூடிய ஏதானும் ஒன்றாக இருக்கும்படியான பாக்கியத்தை ஆசாசித்தார்கள். இதற்கு எல்லாம் காரணம் அந்த தயாதேவிதான் என்பதை, அந்த தயையினுடைய கட்டாட்சம், எம்பெருமானுடைய கட்டாட்சம் வெறும் கட்டாட்சம் வாழ்க்கு வாணாம், அந்த தயாதேவியினுடைய அபிஷ்வந்தத்தோட கூட இருக்கக்கூடிய ஒரு திருவனைப்போடு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கட்டாட்சத்திற்காக மகான்கள் ஏங்கினார்கள் என்பதை இந்த ஸ்லோகத்தை அருள் செய்தார் சுவாமி தேசிகன். உண்மையில ரெண்டு மூணு நாள் பின்ன அங்கே திருவேங்கட மலையில பிரம்மோத்சவத்த பெருமானை தெரிவித்தேன். வாஸ்தவமாகவே இந்த நிலை நமக்கு ஏற்படுகிறது, யார் அங்க போனாலும் எப்படியோ ஒரு கட்டாட்சம் பெருமாளுடைய கட்டாட்சம் நம்ம மேல விழுந்தா போறோன்றது நினைக்கிறது தான். இப்படி அந்த பகவத் ஸ்வரூபத்தை நமக்கு கையில் கனி போல காண்பித்த சுவாமி தேசிகன், அந்த தேசிகனுடைய கட்டாட்சமும் அந்த தேசிக சுவாமி மூலமாக எம்பெருமானுடைய கட்டாட்சம், சுவாமி வேற திருவேங்கடமுடியான் வேற இல்லை, அகையல சுவாமி மூலமான திருவேங்கடமுடியானுடைய கட்டாட்சம் நம் அனைவருக்கும் வேணும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்மாய் கல்யாணத்தின் காரியமே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஸ்தே.